வணக்கம் நேயர்களே, சக்தி சமையல் நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். வாழைப்பூ பராட்டா, வாழைப்பூ ஸ்டப் பண்ண பராட்டா, இதை தனியாக நான் மட்டும் பண்ணலை, என்னோட ரெண்டு குட்டீஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. வணக்கம் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? தம்பியோட பேர் என்ன? திரிவிக்ரம். உங்கள் பேருமா? அனன்யா. அனன்யா, நான் இன்னைக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. நான் இன்னைக்கு வந்து வாழைப்பூ, வாழைப்பூ பிடிக்குமா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிக்காதா? பரோட்டா பிடிக்குமா? பரோட்டா பிடிக்கும், வாழைப்பூ பிடிக்காது. இப்போ வாழைப்பூ பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு செய்ய போகிறேன். பரோட்டா உள்ளுக்கு வாழைப்பூவை வச்சு ஒரு வாழைப்பூ ஸ்டப் பரோட்டா பண்ணி காட்ட போகிறேன். சரியா? இன்றைக்கி பண்ணி காட்ட போகிற வாழைப்பூ ஸ்டப் பரோட்டாவுக்கு என்னென்ன தேவைங்கிறது இப்போ பார்ப்போம். வாழைப்பூ, வாழைப்பூவை அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கிறேன், இல்லைனா கலர் வந்துடும், அதுக்காக தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பில்லை, வெங்காயம், கறி பவுடர், சில்லி பவுடர், பெப்பர், ஆயில், சால்ட் அண்ட் மாவு பிணைஞ்சி வச்சு ரெடியாக மாவு வச்சுருக்கிறேன். தேவையான பொருள் என்னென்னங்கிறத நாம் பார்த்துட்டோம். இப்போ வாழைப்பூவை தண்ணியில் போட்டிருக்கோம், இதை வந்து ஸ்டெயின் பண்ணுவோம். தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் தான் அதை குக் பண்ணோம். வாழைப்பூ சுண்டல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அடிக்கடி வீட்டில் பண்ணுற ஒரு டிஷ்ஷு தான். அதே மாதிரி சுண்டல் ஒன்று பண்ணி அதை மாவு பரோட்டா மாவு பிணைஞ்சி அது உள்ளுக்கு வச்சு ஸ்டப் பண்ணி திரும்ப அதை தேய்ச்சி பரோட்டாவை செஞ்சு சாப்பிட போகிறோம். அதை தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிட போகிறாங்க. வாழைப்பூவை இப்போ கட் ஸ்டெயின் பண்ணி வச்சுட்டேன் வடிகட்டி, இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஸ்டெயின் பண்ணிக்கிங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருளை சப் பண்ணுவோம். முதல்ல கார்லிக், கார்லிக் வந்து ஒரு 70, கார்லிக் வந்து இஞ்சி போடாதனால கார்லிக் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. இதுக்கு இஞ்சி போடணுங்கிற அவசியம் இல்லை, இஞ்சி இல்லாமல் நல்லா டேஸ்ட் வரும். இது வெங்காயம் சாப்பிடுவீங்க தானே? வெங்காயம் எல்லா டிஷ்ஷுக்கும் போடுறது ஒன்று தானே? வெங்காயம் போட்டால் தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் குடிக்கும்போது அழுவீங்களா? அதுக்கு வரும் வெங்காயம் குடிக்கும்போது. ரைட், இந்த மாதிரி சின்னதாக சப் பண்ணிக்கணும். அம்மா சமையல் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்களா? வெரி குட். அம்மாவோட சேர்ந்து சமைப்பீங்களா நீங்களும்? சமைக்க மாட்டிங்களா? சரி, சிக்கன வெங்காயத்தை நல்லா சின்னதாக சப் பண்ணிக்குவோம். பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப போடாதீங்க, குழந்தைங்களுக்கு தேவையான குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் சாப்பிடுவீங்களா? காரமா? காரம் பிடிக்குமா உங்களுக்கு? தம்பி சாப்பிடுவீங்களா காரம்? சாப்பிடுவீங்களா? அப்படிங்க, இதில் கொஞ்சம் காரம் போட்டுக்குவோம். பச்சை கொஞ்சம் மாட்டோம், நல்லா பச்சை மிளகாய் காரம் இருந்தால் பரோட்டாவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைட், என்ன உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. எவ்வளோ அனியன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரகு நான் போட்டிருக்கிறேன். ரைட், இது சூடாகணுன்னா ஃபஸ்ட்டு கறிலீஃப் போடுங்க. கறிலீஃப் போட்டது பிறகு அனியன் போட்டு கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கொள்ளுங்க. வீட்டில் இந்த மாதிரி அம்மா செஞ்சு பார்ப்பீங்க தானே? என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பொரிச்சதில்? என்ன ரொம்ப பிடிக்கும்? கட்லெட் பிடிக்குமா? ஃபிஷ் கட்லெட் சாப்பிடுவீங்களா? வெரி குட். வேறு வேறு என்ன சாப்பிடுவீங்க? எல்லாம் சாப்பிடுவீங்க. வெரி குட். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? ரொம்ப விருப்பமானது இறைச்சி பொரியல். ஓ, அடுத்த டிஷ் அடுத்தது வந்து இறைச்சி பொரியல் பண்ணிடுவோம் உங்களுக்கு. சரியா? எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு, இப்போ வந்து கருவேப்பிலை போடுவோம். ரைட், கருவேப்பிலை, அதுக்கடுத்து வெங்காயம், பொரிக்கல தம்பி. முதல்ல கருவேப்பிலை வந்து முதல்ல எண்ணெயில் போட்டோன்னா அந்த சூடு அப்படியே மெதுவாக பரவும் எண்ணெயில், அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடுறது. ஏன் வெங்காயத்தை முதல்ல போடுறாங்கன்னா வெங்காயத்தில் வந்து எண்ணெய்த்தன்மை தனித்தன்மை கூட இருக்குது, அதனால தான் அதில் போட்டு தனித்தன்மை முதல்ல இல்லாமல் ஆக்கிடணும். இது அப்படியே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக அப்படியே எடுத்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா சூடாக வச்சு அப்போ மிக்ஸ் பண்ணி கலந்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் உள்ள தனித்தன்மை போயிட்டு பிறகு நல்லா மின்னி வரும், அந்த டைமில் உடனே ப்ரௌன் ஆகிரும். அந்த ப்ரௌன் ஆகிற நேரத்தில் தான் நீங்கள் பூண்டு போடணும். நீங்கள் நல்லா படிப்பீங்களா? என்ன பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆனா ஏபிசிடி. வெரி குட். வேற 1 2 3 1 2 3. வெரி குட். தம்பி என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? சயின்ஸ் பிடிக்கும். பெரிய அளவு வந்து என்ன போக ஆசை இருக்குது உங்களுக்கு? சயின்டிஸ்ட். வெரி குட். இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு புது சயின்டிஸ்ட் வர போகிறாரு. ரைட், இது ஓரளவு ப்ரௌன் ஆகிடுச்சு. இது நீங்கள் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்ன்ட்டு ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ காய் மறக்க காய்கறி தானே பண்ணுறோம்,
வெஜிடேரியன் பண்றோம் அதனால ரொம்ப கோல்டன் பிரவுன் அவசியம் இல்ல இப்போ வந்து பச்சை மிளகாய் போடுவோம் பச்சை மிளகாய் பூண்டு ஏனங்கில் பூண்டை நீங்க கத்தியால அமத்தி ஓ கத்தியால அமத்துனா சொப்பன்றது ஈஸி வீட்ல அம்மாலாம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படியே வச்சு வச்சு வெட்டி அப்புறம் மத்த பக்கம் திருப்பி வெட்டி அப்படி தான் பண்ணுவாங்க கத்தியாலும் சொப்பனும் அதெல்லாம் 5 ஸ்டார் ஸ்டைல் ஹோட்டல் ஸ்டைல் அந்த மாதிரி வெட்டும்போது வெங்காயம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போகாது ஒரே லைனாக அப்படி நின்று வெட்டுறதுக்கு சொப்பன்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அதுக்கு கறி பவுடர் சில்லி பவுடர் டேமரிக் பவுடர் இது மூணு போடுவோம் கறி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போடுவோம் ரைட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போடுவோம் ஏன்னா க்ரீன் சில்லி ஏற்கனவே போட்டிருக்கோம் டேமரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும் ரைட் இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம் ரைட் இது நல்லா இது அப்படியே எண்ணெயில் வதக்கும்போது ஒரு கருகின ஒரு வாசம் மசாலா வாசம்னு வரும் அந்த டைமில் மசாலா வாசம் வருதா டேஸ்ட்டாக இருக்கா சாப்பிடணும் போல் இருக்கா ரைட் இப்போ வந்து வாழைப்பூ அதில் மிக்ஸ் பண்ணுறோம் ரைட் இங்கே தேவையான உப்பு இப்போ போட்டுக்குவோம் ரைட் சால்ட் வந்து அதிகமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெரியவங்கள்லாம் சாப்பிடும்போது சால்ட் வந்து பார்த்து கவனமாக போடுங்க சால்ட் ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்குன்னா ஆபத்தான சால்ட் வந்து கொலஸ்ட்ரால்லாம் அதுக்கு அதிகமாகவே உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது பொதுவாகவே சால்ட் அதிகமான சாப்பிட உங்களுக்கு வயிற்றில் இறங்காது ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் சரியா இதுக்கு தண்ணி எதுவும் விட்டு இது பண்ண தேவையில்லை என்கிட்ட தண்ணி விட்டிங்கன்னா அது கிரேவி மாதிரி ஆகிரும் அப்புறம் பரோட்டாவுக்கு வந்து ஸ்டப் பண்ணும்போது கிரேவி மாதிரி வெளியில் வரும் அதுக்காக தான் அப்படியே பிரட்டி இந்த நீரில் இதில் இருக்க தண்ணியிலேயே அப்படியே வேக வைக்கிறேன் இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வச்சா வெந்துடும் மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் அதுக்கு டேஸ்ட்டுக்கு மிளகு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளுமை ரொம்ப மிளகில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது விஷத்தன்மையை உறிஞ்சிற தன்மை மிளகுக்கு ரொம்ப இருக்குது பொதுவாக காயமெல்லாம் பட்டால் கூட ஏதாவது விஷத்தன்மைலாம் கூட்டினா விஷத்தை உரிகிறதுக்கு மிளகை இடித்து வச்சு புண்ணுக்கு கட்டுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லது மிளகாய் பொடியை விட மிளகு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உணவுக்கு கலந்துக்கிறதுக்கு மூலிகை ஒரு வகையான மூலிகை தான் மருத்துவ குணம் உள்ளது தான் மிளகு ரைட் இப்போ நல்லா வெந்துருச்சு இதில் இப்போ ருசிக்காக தேங்காய் பூ கொஞ்சம் தேய்ப்போம் இதுக்கு இல்லையே தம்பி இது வந்து நம்ம வந்து காரமான டிஷ் தானே பண்ணுறோம் உங்களுக்கு டெசர்ட்டு ஸ்வீட் எதுவும் பண்ணுறோம்னா சீனி போடலாம் இது வந்து தேங்காய் பூ வந்து ருசி ஒரு பக்கம் லைட்டான சின்ன ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டும் வரும் ஓகே வாழைப்பூ மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் இறக்கி இதை ஆற வைப்போம் இது சூடோடு வைக்கல அது இதை வச்சு நல்லா ஆறின பிறகு பரோட்டாவில் வச்சு சுற்றும்போது பரோட்டாவை நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும் பரோட்டா மிக்சரை பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து பரோட்டா டோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பரோட்டா டோ ஓரளவு நான் பண்ணிட்டேன் இதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் என்னென்ன கலந்துருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் 60% கோதுமை மாவு கோதுமை மைதா மாவு ஒரு 40% ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக வேணும்னா ஆயில் கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அது கூட கொஞ்சம் சூடாக்கி போட்டிங்கன்னா பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் அதனால் கொஞ்சம் சூடு பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இது சூடு பண்ணி இது பண்ணி வச்சுருக்கிறேன் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் 15லேருந்து 20 நிமிஷம் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து வெளியேடுங்க நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி சாஃப்டன் மேலே வந்திருக்கும் ரைட் இப்போ இதை எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு போஷனாக எடுத்துக்கிறீங்க போஷனாக பிரித்து கொள்ளுங்க ரைட் இந்த மாதிரி போஷனாக பிரித்து அழகாக அந்த மாதிரி பவுல் பண்ணிக்கொள்ளுங்க பரோட்டா டோவன் அழகாக போஷனாக எடுத்துக்கிட்டோம் இதை கொஞ்சம் மாவில் அப்படி துவஞ்சி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் தேய்க்கும் போது கீழே போர்டுக்கோ ரோலிங் பின்னுக்கோ ஒட்டாது மாவில் ஒட்டாமல் வர்றது தம்பி மாவு போடாமல் இப்படி வச்சிங்கன்னா மாவு போடாமல் வச்சு இப்படி தேய்ச்சினா இதில் ஒட்டி இதுலேயும் ஒட்டி இது தூக்கி எடுக்க முடியாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்படி நல்லா கொஞ்சம் மாவு மேலே போட்டுக்கிட்டோம்னா அழகாக அப்படி வரும் சரியா
ரைட். போஷன் அழகாக எடுத்துட்டோம். இப்போ இதை லைட்டாக தேய்ச்சிக்கொள்ளுங்க. இப்போ இதில் வச்சு ரைட்டாக உருட்டுங்க. ரைட். இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இதில் வந்து ஸ்டப் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டப்பிங்கை இதில் வைக்க போகிறோம். ரைட். ஸ்டப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இப்போ இதை எப்படி எல்லாம் ஒன்றா சேர்த்து இப்படி மடிச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்போ இப்படியே வச்சுருங்க. இது ஒரு முறை செஞ்சிட்டேன். இன்னொரு முறையிலையும் இப்படியும் பண்ணலாம். முதல்ல வச்சு தேய்ச்சோம். இப்போ தேய்க்காமல் இப்படியும் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி நடுவில் நல்லா திக்காக வச்சுக்கிட்டு ஓரமெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ இதில் வைங்க. ரைட். இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த அங்கிள் செய்கிறத பார்த்தா நான் வளமையாக சாப்பிட்ற கிழங்கு ரொட்டி மாதிரி இருக்கு. ஆ, கிழங்கு ரொட்டி மாதிரி இருக்காது. கரெக்ட். அது வந்து கிழங்கு ரொட்டி. கிழங்கை வந்து மசாலா போட்டுட்டு வச்சு சுடுறாங்க. இது வந்து வாழைப்பூ பராட்டா. அதுக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சரியா? கிழங்கு ரொட்டி வந்து பிளெயின் மாவு மட்டும் போட்டு சுடுவாங்க. இதில் வந்து நம்ம வந்து கோதுமை மாவு போட்டிருக்கோம். கோதுமை வந்து ரொம்ப சத்தானது உடம்புக்கு. அது போட்டு இதில் வாழைப்பூ வச்சுருக்குறோம். உருளைக்கிழங்கில் வந்து வாத தன்மை கூட. உருளைக்கிழங்கு இது வாழைப்பூ வந்து ரொம்ப சத்தானது. அது அதை விட இது வந்து ரொம்ப ஹெல்தி. உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ளது. சரி, இதே வேறு ஷேப்பில் செய்யலாம். வேறு ஷேப்பில் செய்யலாம். உங்களுக்கு வேண்டிய ஷேப்னா ஒரு வேறு ஷேப்பில் செய்யலாம். இந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு தேய்ச்சி காட்டும்போது நான் காட்டுறேன். இப்போ இதை வச்சு மெதுவாக அந்த ஸ்டப்பிங் வெளியே வராமல் இந்த மாதிரி தேய்க்கணும். நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா இந்த ஸ்டப்பு வந்து அந்த வச்சிருக்கிறது வந்து வெளியில் வந்துடும். அது வராமல் இந்த மாதிரி அழகாக தேய்க்கணும். கல்லை கொஞ்சம் சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் வேணால் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஓ, எண்ணெய் விட்டால் தம்பி உங்களுக்கு பேன் வந்து ரொம்ப ரொம்ப சூடாகும். நீங்கள் போடுற ரொட்டி வந்து குயிக்காக வேகும். சீக்கிரம் ப்ரௌன் கலர் கிடைக்கும். அதுக்கு தான் எண்ணெய் விடுறது. அதே நேரத்தில் ஒட்டாமையும் வரும். சரியா? இப்போ எடுத்து இதை போடுறோம். ரைட். அடுத்த பரோட்டா ரெடி பண்ணிக்குவோம். ஏனங்கள் இதில் நிறைய ரொட்டிகளை போட்டு சுடையலாது. நிறைய ரொட்டி நான் இப்போ ஒரு சின்ன பேன் தானே தம்பி வச்சுக்கோ. இதே பெரிய கல் பெரிய தவா வச்சோம்னா ஒரு நேரத்தில் 10 ரொட்டி போடலாம். நீ ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா 10-20 ரொட்டி ஒரே நேரத்தில் சுடுவாங்க. அது வந்து பெரிய பாத்திரம். இது வாழைப்பூ வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடாததை சாப்பிட வைக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் நான் இந்த மெத்தட்டை நான் செஞ்சுருக்கிறேன். உண்மையிலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் உங்களுக்கு தேவைனா போட்டுக்கலாம்னா இல்லைனா எண்ணெய் இல்லாமே கூட சுடலாம். நீ பெரியவங்களுக்கெலாம் செய்யும்போது எண்ணெய் தவிர்த்து கொள்ளணும்னா நீ எண்ணெயை தவிர்த்துடலாம். சும்மாவே கலர் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நீங்கள் சூடு பண்ணலாம் செய்யலாம். எண்ணெய் இல்லாமலையும் செய்யலாம் தம்பி. நல்லா கல் நல்லா கல்லை சூடு பண்ணிவிட்டு சும்மா போட்டுட்டு எடுக்கலாம். ஏன்னா எண்ணெய் போடாமல் செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். குக் பண்ணுறதுக்கு லேட்டாக ஆகும். எண்ணெய் நீங்கள் ஊற்றி சுடும்போது டக் டக்குன்னு டக்குன்னு ப்ரௌன் ஆகி டக்குன்னு அந்த மாவு வெந்துடும். ரைட். பரோட்டா வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்லோ ஃபயரில் வேக வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பரோட்டா வெந்துருச்சு. அடுத்தது போடுவோம். நீங்கள் பாட்டு பாடுவீங்க தானே? ரொட்டி வெந்துகிட்டு இருக்கு. அதுக்கடையில் நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. பாடுங்க. ஐ லைக் டு பில்ட் த வேர்ல்ட் ஹோம் அண்ட் ஃபர்னிஷ் இட் வித் லவ் க்ரோ ஆப்பிள் ட்ரீஸ் அண்ட் ஹனி பீஸ் அண்ட் ஸ்னோ ஒயிட் டர்டில் டவ்ஸ் ஐ லைக் டு டீச் த வேர்ல்ட் டு சிங் இன் பெர்ஃபெக்ட் ஹார்மனி I like to hold it in my arms, keep it company. I like to see the world for once, all standing hand in hand, and hear them echo through the hills for peace throughout.
you. Very good. நல்லா பாடுனீங்க. Good girl. சொல்லுங்க. உங்களை போல குட்டீஸ்க்கெல்லாம் ஒரு டவுட். இந்த ரொட்டியை வாழைப்பத்தி பூவாலையா செய்யணும் அல்லது வேற வகையானதால செய்யணும்? வெரி குட், நல்ல கேள்வி கேட்டீங்க. வாழைப்பூ மட்டும்தான் இல்லை, பாவக்காய் கூட இதில் வைக்கலாம். பாவக்காய் இதே மாதிரி துருவி சின்னதாக அரிஞ்சிட்டு இதே மாதிரி பெரட்டி தேங்காய் பூவெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு, என்னோடய வாய்ப்பு கசப்பு தன்மை இருக்குது, தேங்காய் பூவெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு இதில் ஸ்டப் பண்ணி இதே மாதிரி கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மற்றது கேரட் பீன்ஸு இதெல்லாம் இதே மாதிரி பெரட்டி இதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கீரை வகைகள் இதில் வச்சு செய்யலாம். பசலி உள்ள வச்சு ஸ்பினச் வச்சு செய்யலாம், பொன்னாங்கண்ணி வச்சு செய்யலாம். எவ்வளோ தூரம் எதெல்லாம் ஸ்டப் பண்ணால் நீர்த்தன்மை இல்லாத காய்கறிகள், அதிகமாக தண்ணீர் தன்மை இல்லாத காய்கறிகளை இதில் வச்சு செஞ்சு அழகாக செய்யலாம். நல்ல கேள்வி கேட்டீங்க தம்பி. பனானா ஃப்ளவர் ஸ்டப் பரோட்டா இப்போ பண்ணிட்டோம். குட்டீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதை உங்களுக்கு கட் பண்ணி சாப்பிட தரேன். சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதை வீட்டில் கூட முழுசாக எடுக்கிற கூட இப்படி கட் பண்ணி பிஸ்கட் மாதிரி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட், எடுத்தாங்க சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓ குட் குட். தேங்க்யூ வெரி மச். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்து கலந்துக்கிட்டு என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பனானா ஃப்ளவர் ஸ்டப் பரோட்டா பண்ணிட்டோம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ருக்காங்க. உங்களோட வீட்லேயும் குழந்தைகளுக்கு செஞ்சு காட்டுங்க, வர்ற விருந்தினருக்கும் செஞ்சு காட்டுங்க. இதே மாதிரி அடுத்து நல்ல ஒரு டிஷ்ஷோட சந்திப்போம். வணக்கம்.